வேந்தன். சொக்கர் என்பவர் அத்தம் பெறுவர். அறிவு தேடல் கொண்ட ஆண்டோர்கள் அனைவருக்கும் முருகத்தமிழ் வணக்கம். சொக்கர் என்பதற்கு தூய பண்புடையவர் என்றும் அத்தம் என்பதற்கு அறுநெறி என்றும் பொருள் கொள்வர். சங்க பாடல்களில் எட்டு தொகை நூற்களில் ஒன்றான கலித்தொகை ஆற்றுதல் என்னும் நடத்துதல், போற்றுதல் என்னும் பாதுகாத்தல், பண்பு அன்பு அறிவு செறிவு நிறைமுறை என்னும் ஒன்பது செயல்பாடுகளை அறுநெறியாக வலியுறுத்தி, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன் கிளை செறாமை, அறிவெனப்படுவது பேதையார் சொல் நொன்றல், செறிவெனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் ஒவ்வல், புறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்று உரைத்து உள்ளது. இந்த ஒன்பது ஒழுக்கங்களை செயல்படுத்துவதற்கு அடிப்படையாயிருப்பது பிறருடைய இயல்பை அறிந்து நடக்கும் பாடறிந்து ஒழுகுதல் என்னும் பண்பாகும். மக்கள் பண்பு என்பது உலக ஒழுக்கம் அறிந்து அதற்கு ஏற்ப ஒழுகுதல் ஆகும். நல்ல பண்புடையவர்கள் இருப்பதினால்தான் உலகம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வள்ளுவம், பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்று பண்புடைமையின் சிறப்பாக உரைத்துள்ளது. புறத்தோற்றத்தில் மனிதராய் தோற்றம் உடையவர் எல்லோரும் மனிதர் என்று சொல்ல தகுந்தவர்கள் அல்லர். ஒருவர் பெற்றிருக்கும் சிறந்த மனித பண்புகளே அவரை மனிதர் என்று அடையாளப்படுத்தும். அன்போடு நல்லனவற்றையும் நேர்மையானவற்றையும் சேர்த்து பிறருடைய இயல்பை அறிந்து பிறருக்காக வாழ்கின்றவர்களை உலகம் என்றுமே போற்றிக் கொண்டாடும். அன்பும் பண்பும் அவர்களது ஆளுமைகளாக இருந்து அறவழியில் அவர்களை ஆட்படுத்தும். மக்கட்பண்பின் மகத்துவம் அறிந்து பாடறிந்து ஒழுக புது பாதை வகுப்போம். மனிதம் போற்றி மானுடம் காப்போம். சொக்கர் எனவே சுகத்தில் இருப்பவர் தக்கோர் செயலை தரத்தில் அமைத்திடில் மிக்கோர் எவரும் மிகுந்தே இருப்பினும் உக்கம் நிகர்பார் உணர். சொக்கர் என்பவர் அத்தம் பெறுவர். வணக்கத்துடன் சா பொன்மணி. நன்றி. வணக்கம்.